हलो वनकम अंड वेलकम टू नंदिका किचन इनकी नाम किचन वाड़पू मुट पड़ी मास पाकपो इत रोम ईसि अंड हेल्दी सो वांग एपी से पाकल अद नम्बर चेनल नहीं सब्सक्राइब पड़े अब मरकाम सब्सक्राइबी अंड बेल आइकॉन क्लिक पाको इं वीडियो कोसिया से ना वो वापू वो ओर कसक पू मट ना एटें अरसि कलेजनाल ना वो पाल ऊती और तनी तेल पाल ऊती और टेबल स्पून पाल ऊती वो इत पड़े कलर मारा करतर चिन्ह वंगयम करवे वत्ल नालू वत्ल वो ना ये चिन्ह वंगयम नया पटा ना इतनी अड़पुर पात्र वजचकल इत वो रोम हेल्दी सो अब वो कल स्टोन அப்புறமா வந்து sugar patients எல்லாமே இது வந்து நல்ல ஹெல்தியான இது வந்து ஒரு ஃபுட் நினைக்கிறேன் சோ இது வாரத்துல நீங்க வந்து ஒரு 3 டைம்ஸ் அது எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டுர்க்கேன் சோ இதுக்கு வந்து தண்ணி ஊத்த தேவை இல்ல எண்ணெயில தான் வந்து இது வந்து போறியும் தென் பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காயணும் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க தோட்டத்துல இருந்து பறிச்ச வாழைப்பூ நாங்க வந்து எப்பலாம் தேவையோ அப்ப அப்ளை பண்ணிப்போம் சோ இது கருப்பைக்கு ரொம்ப நல்லது நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்ப கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுட்டோம் அண்ட் கொஞ்சமா மா வாசனைக்காக ஜீரகம் சேர்த்துக்கறோம் கடுகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கருவேப்பிலை வந்து இதாகட்டும் சோ அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து வெங்காயமும் வத்தலும் சேர்த்துக்கலாம் इन वाकिंग तोटत पकटे वो वीडियो सो और वॉस को वॉस मेकअर पड़िटे इतना पाती वंगयम अंड वत्तल ना वो फ्राई पड़िया फ्राई पड़िटे सो अद ना वो कल उप अधिकम सेकें सतमचना सारी फॉर दैट ऐसा ना वो तोटे इत व सूपर கல்லுப்பு வந்து வதங்கற அளவுக்கு போட்டா போதும் பாத்தீங்கன்னா சமையா இருக்குது இந்த climate வந்து நல்லா இருக்குது நல்லா வந்து வதக்கிக்கலாம் வத்தல் தான் இதுக்கு காரம் அண்ட் கொஞ்சம் மிளகு சேப்போம் தட்ஸ் ஆல் வேற எதுவும் கிடையாது அண்ட் மிளகு தூள் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா மிளகு தூள் போட்டாச்சு இல்ல just இப்ப காரத்துக்கு போட்டு சோ நல்லா வதக்கிக்கலாம் அண்ட் வத்தல் பாத்தீங்கன்னா நான் சேர்த்திருக்க வத்தல் நல்ல காரமான வத்தல் முளகா சேக்கறனாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நான் வந்து வத்தல் சேர்த்திருக்கேன் இப்போ நல்ல வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் பொன்னிறமா வதக்கிக்கணும் கை விடாம வதக்குனீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும் இந்த வெங்காயம் இல்லனா கரிஞ்சிரும் இன்ன நம்ம என்ன நிறைய ஊத்தி இருக்கோம் இல்லையா பாத்தீங்கனா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நாம இப்ப வாழைப்பூவை வந்து இதல சேர்த்துறலாம் வாழைப்பூ பாத்தீங்கனா சோ நீங்க நான் என்ன கலர்ல வச்சேனோ சோ அதே கலர்ல தான் இருக்கு உங்களுக்கு வீடியோல தெரியும் நான் நினைக்கிறேன் பாத்தீங்கனா உங்களுக்கு கூட காமிக்கிறேன் ஜூமிங்ல இப்ப வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இது பண்ணிக்கலாம் பாத்தீங்கனா இது அந்த பால் வச்சு இது ஊற வச்ச தண்ணி நீங்க அரிசி கலந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இது வந்து அந்த வத்தல் வெங்காயம் எல்லாமே வந்து ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க சோ இதுக்கு தண்ணி தேவைப்படாது நம்ம வந்து இதில உள்ள வாழைப்பூல உள்ள தண்ணியே வந்து இதுக்கு போதுமான அளவு தான் இத நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா இதுல நிறைய நன்மைகள் இருக்கு வாழைப்பூ வாழை மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தண்டில இருந்து இலை அந்த பழம் வரைக்கும் கூட நமக்கு நல்ல ஹெல்தீஸ் எல்லாமே அதுல இருக்குது சோ இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து அத வந்து விட்டுறாங்க சோ நம்ம வந்து அத பயன்படுத்தணும் சோ எங்ககிட்ட இருக்குது நாங்க அத வந்து நல்லா பயன்படுத்திக்கிறோம் வாழை கபஜி அந்த மாதிரி நிறையவே போடுவோம் सो और वीडियोसा उ ना पड़े नरिया वे वाला चिल्ली पड़ला वाला बज्जी से ना वीडियो शेर अपलोड पड़े पाती ओर सुरुंगीचंदी ना मूणु वाड़पू सेटे कसपान वो इत पड़े तूल सेक इत वो इप्ली सेता कुछ मनमें सेता टन करी करीज मारि एपी सेके सेना सेतुक ना वो करीजी वह सेटे पाती तीच इत रे मुट वो ना सेक मुटे अल्व ना रे मुट वो सेतरक ऐसा अब सूपर टेस्ट और कोल करी सवाल अंद सल
இப்போ வந்து இதை நல்லா கைவிடாமல் ஏன்னா இதை அடிப்பிடிச்சிடும் முட்டை வந்து. இப்போ சிம்மில் வச்சு ஊற்றிட்டு அந்த சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் இதை வந்து நல்லா கிண்டிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகுத்தூளும் அந்த வத்தலும் மட்டுமே இருக்குது காரம். உப்புவே வந்து நான் சேர்த்துட்டேன். உப்பு வந்து கொஞ்சம் நான் சேர்க்குற ரெசிபி எல்லாத்துக்குமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே உப்பு வந்து ஏற்கனவே கம்மியாக தான் செய்வோம். பார்த்திங்கன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஹெல்தியும் கூட அண்டு நிறைய பேருக்கு துவப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இட்லி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு எல்லாமே வந்து உள்ளே பசரி எண்ணெய் ஊற்றி பசரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆசம் டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும்னா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். மிளகுத்தூள் சேர்க்கனா சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. மிளகுத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பொரியல் நல்லா வந்து இதாகிடும். எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா நான் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைப்பூ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்தியும் கூட. இது வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. குழம்பு பொரியல் அந்த பஜ்ஜி மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.